ஓகே, இன்றைக்கான டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ லாஸ்ட் டே நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா, எப்படி ஒரு மணியை நம்ம சென்ட் பண்ணுறது ஒரு யூஸருக்கு, தென் அவ்வளோதான். ஓகே, அதாவது நம்மள்ட அக்கௌண்ட்டில் இத்தனை யூசர் இருக்காங்க, இத்தனை யூசர்ஸில் எப்படி நம்ம அமௌண்ட் ஷேர் பண்ணிக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கான ஆப்ஷன் என்னென்னா, இல்லை பியூ வாலி கஸ்டமர்னு கொடுத்தாச்சுன்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த டாஸ்க், இந்த பேங்கிங் டாஸ்க்கோட டாஸ்க் படி பார்த்திங்கன்னா, எல்லா யூசர்ஸையும் இதை காட்டணும். ஓகே, இது மேபி இதை வந்து ஒரு அந்த பேங்க்லுக்கு அட்மின் யூஸ் பண்ணாங்களா இருக்கும் இந்த வெப்சைட்டை. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆல்சர் கொடுத்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லுக்கு மொத்த யூசர்ஸும் ஷோ ஆகும். ஓகே, அவங்கதான் ஷோ ஆகிறது பார்த்திங்கன்னா, இந்த என்ன எத்தனை யூசர் இருக்காங்க, ஒரு ஆறு யூசர்கிட்ட இருக்காங்க, இந்த ஆறு யூசர் நம்ம ஷோ பண்ணணும். அதான் இப்போ ஒரு டாஸ்க். இது எப்படி பண்ணுறதுன்னா பார்ப்போம் இப்போ. ஓகேவா? ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பெருசாக இந்த கோடெல்லாம் நாங்கள் இந்த கோடெல்லாம் கிட்டப்பில் கொடுக்கேன், நீங்கள் இதை அப்படினாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு குளோபலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் எல்லாம் டச் பண்ணி கொண்டு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி, அப்புறம் அது நார்மலாக லூப் மூலமாக அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி, ஓகே, ஃபைல் லூப் யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, இப்படி சிம்பிள் கான்செப்டில் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் அப்படினாலும் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ இது எப்படி இந்த பேஜில் யூஸ் பண்ணணும் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து இப்போ அந்த ஃபங்க்ஷனை இந்த பேஜில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பேஜை நான் இந்த பேஜில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, பிஹெச்பின்னு நான் ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஐஎன்சிஎல்யூடி இந்த இது இந்த கீவேர்ட் இதுக்கு உங்களுக்கு தெரியும். இதுக்குன்னா ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, .php. ஓகே, ஜஸ்ட் நான் ஃபைலை வந்து போட்டுட்டேன். எனி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இருக்க எந்த ஃபங்க்ஷனாலும் அந்த ஃபைலில் இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். கரெக்ட் தானே? எனி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் எங்கே இருக்குது, அந்த டேபிள் கோட் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்கும். நான் இருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் கோட், அதாவது இங்கே வந்து நம்ம இந்த டி நார்மல் உங்களுக்கு டேபிள்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியும். இன்றைக்கி டிஹெச் பார்த்திங்கன்னா ஹெட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடி வந்து டேபிள் டேட்டா வந்து நம்ம வரிசையாக கொடுத்துட்டே இருந்தோம். டேபிள் ரோ, டேபிள் டேட்டா. ஓகே, நம்ம அந்த டேபிள் ரோ, ஓகே, அதாவது எப்படின்னா நம்ம ஃபார் ஈச்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஈச் மெத்தட் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கேன். ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தரல, பட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லி தரல, இது தேவைப்படும் போது சொல்லிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஃபார் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சிம்பிளாக எக்ஸ்ட் பண்ணேன், சூடாக போடுது. ஓகே, ஃபார் ஈச்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீவேர்ட். அப்புறம் வந்து உள்ள வந்து ஒரு அரே வேல்யூ அரே கொடுக்கணும். ஸோ அரேல நீங்கள் ஏதாவது அது இதில் கொடுக்குறது வந்து அரே வேல்யூவாக தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேல்யூ அஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கணும். அது இங்கே ஒரு ஏதாவது ஒரு வேரியபிள், ஓகே, ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு உள்ள கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்குது கலர்னு இருக்குங்க, அரேன்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ண உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி அரே டிக்ளேர் பண்ணியிருக்கு. டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே ஃபார் ஈச் கொடுத்து கீவேர்ட் கொடுத்துட்டு கலர்ஸ், அதாவது ஒரு அரே வேல்யூ. ஓகே, இது எப்படி ரன் ஆகுதுன்னா இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது, இங்கே நாலு வேல்யூ இருக்குன்னா நாலு வேல்யூ ரன் ஆகும். ஃபார் ஈச் ஒவ்வொரு இதுக்காகவும் ஒவ்வொரு வாட்டியும் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொடுத்துட்டு அஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இதில் உள்ள ஒவ்வொன்றும் இதில் ஸ்டோராக இதில் இருக்கிறது வந்து இதில் ஒவ்வொன்றும் ஸ்டோர் ஆகி ஒவ்வொரு வாட்டியும் ரன் ஆகி ரன் ஆகி ஒவ்வொன்றா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி. ஓகே, இதில் எத்தனை ஒரு இதில் பத்து வாட்டி இருக்குன்னா பத்து வாட்டி ரன் ஆகும். பத்து வாட்டி இதில் நம்ம கால் பண்ணுறதுனால பத்து வாட்டி இது ப்ரிண்ட் ஆகும். ஓகேவா? இவ்வளோ நான் சிம்பிள் கான்செப்ட். இது புரியட்டால் மறுபடியும் இருக்கா போட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த இதை நீங்கள் லைட்டாக டெமோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வேணும் டெமோ காட்டி இங்கே பாருங்கள், எக்கோன்னு கொடுத்து இந்த வேல்யூ ப்ரிண்ட் பண்ணிருக்கேன். இந்த வேல்யூ ஒரு டைம் ரன் ஆகும்போது ரெட்டுன்னு இருக்கும், அடுத்த டைம் ரன் ஆகும்போது இங்கே வந்து க்ரீன் இருக்கும். அப்படி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேல்யூ சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகும். இங்கே எத்தனை வேல்யூ இருக்கும் அத்தனை ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து பிளாக்னு விடுவேன், பிளாக்னு கொடுத்துட்டு ரன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது அதுவும் ரன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் எத்தனை கொடுக்குறீங்களோ அத்தனை உள்ள இருக்க வேல்யூக்கு எத்தனை ரன் பண்ணும். ஓகே, ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபார் ஈச் என்ன தெரிஞ்சிருக்கு. நீ ஃபார் ஈச்சில் இப்போ அதே மாதிரி நமக்கு இந்த டேட்டா பேஸில் எத்தனை யூசர் இருக்காங்க, ஆறு யூசர் இருக்குங்க. அப்போ ஆறு வாட்டி இந்த டிடியை இந்த டிஆர் டேபிள் ரோ டேபிள் டேட்டா எல்லாமே அதுவே ஜென்ரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதில் கீ அதில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒன் க்ரியேட் பண்ணிடுறேன், போஸ்ட்டுன்னு சொல்லிட்டா போஸ்ட் நல்லா ஜஸ்ட் வந்து யூசர் யூசர்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா பிஹெச்பி ஓப்பன் பண்ணுறோம். கரெக்டாக பிஹெச்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவோம்.
ஓகே இப்போ நான் யூசர்னு கொடுத்துட்டேன் தென் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் நான் ஒரு வேரியபிள்களை டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா. இதுக்கு எந்த பேராமீட்டர் நான் வாங்கலை, ஸோ ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. இனி பார்த்தீங்கன்னா ஃபாரிச், ஃபாரிச்சை நான் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுக்குறோம்னா ஃபஸ்ட் இந்த அரை நம்ம யூசருங்கிற இதுக்குள்ள தான் இப்போ அரை இருக்குது. எப்படின்னா நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் நினச்சோம்னா உள்ளே இருக்க எல்லாமே அரையாக கொண்டு வந்து காட்டும். ஸோ அதை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம இது இங்கே கால் பண்ணோம் யூசர்ஸ் அஸ் கொடுத்து எனி நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்கணும் யூசர்ஸ் கொடுத்துட்டு எனி பார்த்தீங்கன்னா இதை நம்ம தூக்கிடுவோம். இதை வந்து எங்கே போடணும் அந்த டேபிள் முடிகிற இடத்துல, ஸோ இந்த இடத்துல இருக்கும் ஓகே. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் நான் அந்த டிஆர் முடிஞ்சிடலாம். ஸோ அந்த டிஆர் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இங்கே இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும், இது இதுக்கு இதுக்கு உள்ளே இருக்கா இது எங்கேன்னு செக் பண்ணிக்கணும். மேபி இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்லாம் மாற்றி போட்டிங்கன்னா ஸ்டைல் வந்து கொஞ்சம் சதஞ்சிரும் ஓகே. எனி பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ஒரு க்ளோஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூசர்ஸ் யூஎஸ்இஆர்எஸ் யூசர்ஸ்ங்கிறதுக்குள்ளே நம்ம நார்மலாக நிறைய ஆக்சஸ் பண்ணுற மெத்தட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூசர் நேம் ஆக்சஸ் பண்ண போகிறோம் யூசர் நேம். ஓகே இதை நம்ம டெமோ செக் பண்ணி பார்ப்போம் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நூற்றி எத்தனை சம்திங் லைனில் எத்தனை 173 சாரி 273 ஓகே. இங்கே எதுவும் பிரச்சனை இருக்குது ஓகே. இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு இதுக்கு போடாமல் விட்டுருக்கோம் ஓகே, போட்டு விட்டுருவோம். மேபி அது இதை ஒரு எரர் காட்டுது. சரி நம்ம இங்கே ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுவிடுவோம் ஓகேவா. அது எதுனா இஃபெல்ஸ் கான்செப்ட் உள்ளது. ஓகே ஓகே நான் வேல்யூ கொடுத்தோன்னே வேல்யூ கிரியேட்டாக இருக்குது. பட் இது ஏன் அது ஷோ ஆகணும் இல்லை எக்கோன்னு கொடுக்கணும், ஏன்னா பிரிண்ட் ஆகணும் தானே. எக்கோன்னு கொடுத்துட்டு இப்போ நான் கொடுக்குறேன் இப்போ யூசர் நேம் எல்லாம் வரிசை ஷோ ஆகிடும் ஓகே. எனி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன் பேஸ்ட் பேஸ்ட் ஓகே. நான் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு டிடி இருக்குது, அதுக்குள்ள ஒரு பட்டன் இருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்களா ஆங்கர் டேக் மாதிரி பட்டன், ஆங்கர் டேக்கில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன் ஓகே. அது நீங்கள் பூஸ்டாக படிச்சுப்பீங்க எப்படி பட்டன் ஆட் பண்ண எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகே. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் எல்லாத்துக்குமே ஒரே தான் இருக்கும். ஸோ வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் தானே ஓகே. அக்கௌண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா அதுக்கான கீபோர்டு எடுத்து கொடுத்துருவோம். அக்கௌண்ட் நம்பர் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ், இமெயில். அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் பேலன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெண்டர் கொடுத்துருக்கோம். ஐஎஃப்எஸ்சி கோட் ஓகே இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி சார் இதில் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ எல்லா ஆஸ்டிங் ஆஸ்டன் ஜிமெயில் ஐடி எல்லாம் சம்திங் எலினா எலியில் அவங்களோட இது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகே. எல்லாமே அந்த ஆர்டர் வைஸில் இது வந்து எல்லாமே இருக்குது ஓகேவா. சரி இதுதான் மெத்தட் நார்மலாக. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறது யூஸ் பண்ணுங்க வச்சுருக்கேன் ஓகே. இனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டேபிளோட ஆப்ஷன்ஸ் ஓகே. டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் டேட்டா டேட்டா டேபிள் சொல்லிட்டு சம்திங் ஒரு டிஃப்ரெண்டான டேபிள், அதனால இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ஓகே. சரி இனி இப்போ பார்த்துட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கான்செப்ட் முடிஞ்சு இந்த கான்செப்ட் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதில் திருப்பி செக் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் சில டவுட் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஓகே. நம்ம இங்கே அடுத்ததாக பார்க்க ஒரு கான்செப்ட் என்னென்னா இனி வந்து யூசர் ப்ரொஃபைல் பேஜ் ஓகே. அது எப்படி கிரியேட் பண்ண
இப்போ எப்படின்னா ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் செப்பரேட்டாக ஒரு ப்ரொஃபைல் பேஜ் இருக்கணும். இப்போ இந்த பட்டன் கூட அதுதான், இப்போ ஆஸ்டின்ங்கிற பட்டனை ஓப்பன் கொடுத்தோம்னா ஜஸ்ட் இதில் என்ன ஆஸ்டினோட ஒரு ப்ரொஃபைல் பேஜ், அவனோட நேம் சேஞ்ச் பண்ணோம், அவனோட அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வைக்கணும், அப்புறம் அதுக்குள்ளேருந்தே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வைக்கலாம், இல்லை ஜெண்டராக மேலாக ஃபீமேல், இல்லை ஐஎஃப்எஸ்சி கோட் சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா அங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வைக்கணும். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் சரியா. இது நார்மலாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு இப்போ amazon.com ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட டீட்டெயில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க கரெக்டான. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணக்காக இப்போ அந்த ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன் எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பேஜ் ரெடி பண்ணிடணும். ஓகேவா? பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதே பேஜ்லேயும் அதே பேஜ் ஷோ ஆகணும். அதுக்கு எப்படி அதுக்கு என்ன பண்ணணும்னா HTML கோட PHP வச்சு ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு கோட் கொடுத்துருக்கேன், இஃப் இசட் கெட் ப்ரொஃபைல். நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரொஃபைல்னு இங்கே ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகிச்சுன்னா, நான் பேராமீட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, கெட் பேராமீட்டர்னா உங்கள் க்வெஸ்சன் மார்க் அப்புறம் என்ன வேல்யூ கொடுத்தா தான் பேராமீட்டர். ஓகே, இப்படி ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகிச்சுன்னா என்ன செய்யணும், இதுக்குள்ள இருக்க கோடை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே கோடு, இஃப் கண்டிஷன் இது வர வருது, இதுக்குள்ளே உள்ள கோடெல்லாம் நல்லா படித்து பாருங்கள், ஜெண்டர், டேட்டா, ஐஎஃப்எஸ்சி கோட, ஃபுல் நேம், அப்புறம் பார்த்திங்கன்னா மணி ட்ரான்ஸாக்ஷன், ரிசீவர் நேம், சம்திங் யூசர் நேம், யூசர் அப்படின்னு நிறைய நான் வந்து ஆப்ஷனில் ஷோ பண்ணி, இது எல்லாமே இதில் உள்ள கோடு கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது என்ன கோட்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு கோட். அதை நான் இப்போ எப்படி இருக்குன்னு ரெண்டு மணி கேட்டா, அதாவது இந்த பேராமீட்டர் நான் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகுது. ஓகே, இந்த பேஜ் தான் நான் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே பேஜில் என்னையும் கொடுக்குது எப்படின்னா, இப்போ பார்த்தோம் அந்த இஃப் இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கி, இந்த கண்டிஷன் ஃபால் ப்ரூவ் ஆச்சுன்னா உள்ளே இருக்க இந்த கோடு ரன் ஆகும், மேபி அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த டேபிளுக்குள்ளே கோடு ரன் ஆகும். ஓகே, இவ்வளோ தான், ஒரே பேஜில் நான் முடிக்கிற மாதிரி கான்சென்ட் பண்ணி வைங்க. நீங்கள் செப்பரேட் பேஜ்னாலும் வைக்கலாம், நோ இஷ்யூ, அந்த பட்டனில் போய் நீங்கள் லிங்க் கூட மாற்றி கொடுக்கலாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சிம்பிளாக முடிக்கிறதுக்காக அதே ஒரே பேஜாக வச்சுருக்கேன். சரி, மொத்தமாக எல்லாமே ஒரே பேஜ்லாம் முடிக்கலாம், எல்லாமே இந்த பேராமீட்டர் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணலாம், பட் இப்படியும் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு யூசர் வந்து இந்த ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தால் அந்த யூசருக்குள்ள ப்ரொஃபைல் பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகணும். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டனில் வந்து ஒரு சில பேராமீட்டர் அனுப்பணும். ஓகேவா? இப்போ இதில் என்ன அனுப்பியிருக்கோம்னா நல்லா பாருங்க, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த ஒரு ஆங்கர் டேக்கில் க்வெஸ்சன் மார்க் போட்டு வியூஸ்னு இருக்குது. ஓகே, வியூஸ்னு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஐடி, ஐ திங்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடினா அந்த டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ண ஐடி அதில் பாஸ் ஆகுது. ஓகே, இந்த ஐடி எப்படி பாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இது எப்படின்னா ஓகே இங்கெல்லாம் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. ஓகே, சரி, நான் இதெல்லாம் மாற்றிட்டு திருப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகேவா? எதுக்கு அந்த கோடை நான் இருக்க காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சரி, ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மல் ஆங்கர் டேக் ஓப்பனுங்கிற பட்டன் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இப்போ ஆஸ்டின் நேம் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள பட்டனை, அதுக்கு அதே யூசருக்குள்ள பட்டனை கிளிக் பண்ணும்போது அவங்களோட அக்கௌண்ட் தான் ஓப்பன் ஆகணும். ஓகே, வேறு யூசரோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. அது எப்படி நான் PHP கோட் கண்டுபிடிக்கிறேன்னா, இதை கிளிக் பண்ணும்போது இந்த யூசருக்குள்ள ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அது எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு இந்த இதில் தான் நம்ம லிங்க் கொடுப்போம், இந்த லிங்கில் வந்து நான் வந்து ஒரு PHP இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே வரும் சொல்லுங்க. ஓகே ஓகே, சாரி, இந்த பேராமீட்டர் ஓப்பன் பண்ணி இது வராது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை கிளிக் பண்ணும்போது யூசர்னு கொடுத்துட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் கொடுக்கணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது ஒரு க்வெஸ்சன் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து PHP-ல ஒரு ஐடியா பாஸ் பண்ணி. ஓகே, அதாவது என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா
நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது ஷோ ஆகும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை வந்து ஷோ இருக்கணும். ஓகேவா, ஐடி இப்போ ஐடி ஷோ பண்ணும்போது இதை கிளிக் பண்ணணும், இந்த யூசர்க்குள்ள ஐடியில் ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலை. இப்போ நான் இதை வந்து ட்ரை பண்ணி காட்டேன். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ ஆஸ்டின் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் ஆஸ்டின் ஷோ ஆகுது, பட் வந்து ஐடி ஷோ ஆகாது. காரணம் நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வரலை, என்ன பிரச்சனை? ஒரு ஈக்குவல் டு கொடுக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அதாவது எப்படின்னா, நம்ம வந்து இந்த யூசருங்கிற இந்த கெட் பேராமீட்டருக்குள்ள தான் நம்ம வந்து இந்த ஐடிக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது வந்து இந்த ஷோர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் கொடுக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த யூசர் ஓப்பன் பண்ணும்போது ஆஸ்டினுக்கு 3 வேல்யூ வந்திருக்கு. இது வேறு எந்த வேல்யூவும் இல்லை, என்னோடய ஐடி வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கணும், அந்த ஐடி வேல்யூ தான். ஓகே, இதை வந்து செக்யூரிட்டி பர்பஸாக இருக்கணும். ஏன்னா இதை வந்து மாற்றி ஒவ்வொரு யூசர்ஸையும் பார்க்கலாம், பட் அமேசான் மேல் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி இந்த மாதிரி மெக்கானிசத்தை வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் சும்மா ரேண்டாக மாற்றும் போது ஏதாச்சும் ஒரு யூசர் ஏதாவது யூசரோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகணும். அதை வந்து ஐடோர் ஐடோர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் சொல்லுவாங்க. ஓகே, பட் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணாங்க. இதை வந்து ஹேஷ் ஃபார்மெட்டில் என்கிரிப்ட் பண்ணுறது, இந்த யூசருக்கு தெரியாதவே மறைச்சிக்கிறது அப்படின்னு நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. ஓகேவா, சரி இப்போ நம்ம கான்செப்டில் போகலாம். ஓகே, இனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து யூசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஷோ பண்ணியாச்சு. ஓகே, இனி பார்த்தீங்கன்னா இது கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு பராமீட்டரும் பாஸ் பண்ணணும். ஏன்னா அப்போந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஜ் ஷோ பண்ண முடியும். கரெக்ட் தானே, நம்ம கொடுத்துருக்க இந்த கீவேர்டு எங்கள் ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைலையும் ஷோ பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அப்படி பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அண்டு ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு இது உண்டு, அந்த ஆப்ரேட்டர் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல இந்த இந்த பேராமீட்டருக்கு அப்புறம் இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெமோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன் ஒரு ஆன் ஆப்ரேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்துருப்பேன். சரியா, அதே மாதிரி இங்கே நான் வந்து ஒரு ஆன் ஆப்ரேட்டர் கொடுத்து தென் பார்த்தீங்கன்னா இதை கொடுக்குறேன். ஓகேவா, ஐ திங்க் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குன்னு தான் நீங்கள் ஆமாம் கொடுக்க தேவையில்லை. ஓகே, பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், டபுள் கோட்ஸ்க்குள்ளே இல்லை போல. ஓகே, ஓகே சரியா, இந்த ஹெச்எஃப்குள்ளே தான் இதுவும் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ ஆஸ்டிங்கிற யூசர் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது கூட ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகிது ப்ரொஃபைல்னு. ஸோ அதனால் எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, இனி நம்ம இந்த பேஜுக்கான கஸ்டமைஸ் வரலாம் பார்ப்போமா. அது பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எரர்லாம் தூக்கி விட்டுறீங்க. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபீல்டு தான், இன்புட் பாக்ஸில் ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, ஸோ இதுதான் கமெண்ட் பண்ணி கமெண்ட் நிறையா கொடுத்துருக்கிறது. ஸோ இதான் கோடு தேவை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு ஃபீல்டு, எடிட் கொடுத்தா வர்ற ஷோ வர ஃபீல்டு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் பார்த்துருப்பீங்க யூசர்ஸோட டேட்டா எல்லாமே ஷோ ஆகிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம வந்து இதை தூக்கி விட்டுரும், இந்த கோடு தேவைப்படாத இன்றைக்கி. சரி, கூட கிளம்பிட்டு
ஓகே, இனி இன்றைக்கான டாபிக் போதும், இனி மீதியுள்ள டாப்பிக்கை இனி நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.